ரீசன்ட் டேஸில் அதிகமாக பேசப்படுற ஒரு சொல் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ரீசன்ட் டேஸில் அதிகமாக பேசப்பட்ட வார்த்தை ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். பல ஏஐ வெப்சைட் பல ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு இமேஜ் எடிட்டிங்கை பற்றி சொல்லணும்னா டால் E2, மிட்ஜர்னி, இது ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டு இமேஜ் எடிட்டையும் நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை சொல்லுவோமா இருந்தால் அதுக்கு இமேஜ் எடிட் பண்ணி தரும். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இமேஜ் எடிட்டிங் மட்டும்தான் ஏஐ செய்யுமா அப்படின்னு கேள்விட்டோம்னா அதுக்கான விடையாக கிடைக்கப்பட்டது தான் ChatGPT. ChatGPTனா என்னென்னு பார்த்தா சட் ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது கிடைக்கப்பட்ட டேட்டாவெல்லாம் கலெக்ட் செய்யப்பட்டு ட்ரெயின் பண்ண ஒரு சாட்பாட். ஸோ இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணால், ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும், அந்த சாட்டில் நமக்கு தேவையானதை கேட்கும்போது ரிப்ளையாக நம்ம கேட்டதுக்கான விடையை செட் பண்ண போகுது. இது தான் சாட்பாட், செட் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட்னு சொல்லலாம். ஸோ இந்த ChatGPT-ஐயும் டால் E2-ஐ ப்ரொடியூஸ் பண்ண OpenAI-ஏ இதையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த OpenAI 2015 இலான் மஸ்க் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ. ஸோ இந்த ChatGPT-யில் அப்படி என்ன விசேஷம்னா, நமக்கு இன்டர்நெட் ஊடாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை என்ன இது வழங்குது. இதே தான் கூகுளும் செய்து அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால், அதிலிருந்து இந்த ஏஐ எப்படி வித்தியாசப்படுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கூகுளில் நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோமா இருந்தால், கூகுளை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையானதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, நிறைய வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் நமக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதலாவதில் நமக்கு தேவையான தகவல் எதுவும் கிடைக்கலனா ரெண்டாவது லிங்க்கை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பல லிங்க்ஸை ஓப்பன் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு லிங்க்காக ஓப்பன் பண்ணும்போது அதில் உண்மையான தகவல் இருக்கா இல்லையானும் தேடணும். ஸோ நம்ம இப்படி தேடும்போது நமக்கு முதலாவது டைம் வேஸ்ட், ரெண்டாவது நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா வெப்சைட்டும் உண்மையான தகவலை தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்க போகுது. ஆனால் இந்த ChatGPT-யில் நம்ம தேவையானது சர்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக அதுக்கான ஆன்சரை நமக்கு வழங்க போகுது. ஸோ கூகுளில் மாதிரி நம்ம கேட்டதுக்கு ரிலேட்டடான வெப்சைட் எதுவுமே ஷோ பண்ணாது, எக்ஸாக்டாக எந்த ஆன்சர் தேவையோ அதை தான் கொடுக்கும். வேறு என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டால், நமக்கு என்ன ஒரு தேவையோ அது அவ்வளோத்தையும் இது சட் வடிவமாக ரிப்ளை பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னால் இந்த ChatGPT நமக்கு கதையை தரப்போகுது. அடுத்ததாக நம்ம ஒரு ஜோக் கேட்டோம்னா இந்த ChatGPT நமக்கு ஒரு ஜோக் சொல்லும். ஸோ இந்த ChatGPT ஏஐயில் கிடைக்க போகிற ரிசல்ட்ஸ் எதுவும் பிளஜரிசமில் சிக்காத ரிசல்ட்ஸாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு கல்குலேஷன் செய்யணும், கணித செயற்பாடு செய்யணும் அப்படியா இருந்தால் நம்ம கூகுளில் டைப் பண்ணும்போது அதுக்கான விடை நமக்கு கிடைக்காது. ஒருவேளை அதே கேள்வி இன்டர்நெட்டில் இருக்குமா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும், இல்லைனா அதுக்கு ரிலேட்டடான சர்ச் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு ஷோ ஆகும். ஆனால் இந்த ChatGPT பாட்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஸ்டெப்ஸோட இந்த ChatGPT ஆன்சர் தரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த ChatGPT-ல இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க STEMGuru, நான் உங்களுக்கு கெஞ்சி. ஸோ முதலாவது கூகுளை ஓப்பன் பண்ணி ChatGPT-ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் முதலாவதாக கிடைக்க போகிற லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ChatGPT வேலை செய்யணும்னா உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று இருக்கணும். ஸோ நீங்கள் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட இந்த ChatGPT-யை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ChatGPT ஓப்பன் பண்ண உடனே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன்இன் ஆப்ஷனை நீங்கள் உங்கள் ஜிமெயிலோட சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ ChatGPT இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணுறது மூலமாக இந்த ChatGPT-லேருந்து எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் இங்கே டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு எஸ்ஸே கேட்குறேன். சர்ச் பண்ணி சில வினாடிகளில் எனக்கு ஒரு கட்டுரை கிடைக்கிது. ஸோ இந்த எஸ்ஸே எனக்கு செட்டிஸ் இல்லை அப்படியாங்கன்னா
நான் ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த எஸ்ஐக்கு மேலேயுமா எனக்கு இன்னொரு எஸ்ஐ டைப் பண்ணப்படுது. ஸோ இந்த ரெண்டு எஸ்ஐயும் யூனிக்கான கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எஸ்ஐயை நான் கொஞ்சம் சுருக்க போகிறேன். அதுக்காக கேன் யூ ஷோட் திஸ்ன்னு டைப் பண்ணுறேன். சில நொடிகளில் இந்த டெக்னாலஜி எஸ்ஏ எனக்கு ஷோர்ட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த ஏஐ கிட்டேருந்து ஐடியா ஒன்று நம்ம எடுக்க போகிறோம். அதாவது நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இந்த யூடியூப் சேனலில் எப்படி இன்ட்ரோ பண்ணுறதுன்னு நான் ஏஐகிட்ட கேட்குறேன். அதுக்கான ஐடியாவை அதை கொடுக்க போகுது. இதுவும் சில வினாடிகளில் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக ஐடியாஸ் தருது. இதுக்கு மேல் அதிகமாக நம்மளால் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ண முடியும், அதுக்கும் நான் இங்கே சர்ச் பண்ணி காட்டுறேன். அடுத்ததாக நான் ஒரு நகைச்சுவை கேட்குறேன், அதுக்காக டெல்மிய காமெடின்னு சர்ச் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்ஸும் இங்கே ஷோ ஆகுது. ஸோ ஒரு சிவி செய்யணும் அப்படியா இருந்தால் மேக் அ க்ரியேட்டிவ் சிவின்னு டைப் பண்ணுவோமா இருந்தால் ஸோ அந்த ஃபார்மேட்டை நமக்கு இந்த ஏஐ வழங்குது. ஸோ நான் அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோட் ஒன்று டைப் பண்ணி கேட்குறேன். ரிக்குயர்மெண்ட்டை சொன்ன உடனே எனக்கு அதுக்கான கோடிங்கை இந்த சாட்ஜிபிடி டைப் பண்ணி தருது. ஸோ நான் அடுத்த ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்குறேன், அதுக்கான ஆன்சரையும் இந்த சாட்ஜிபிடி எனக்கு வழங்கும். ஸோ நான் இப்போ மேத்ஸ் க்வெஸ்சன் ஒன்றும் கேட்குறேன், அதுக்கான விடையும் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக தருது. இதுக்கு அடுத்ததாக நான் லீவ் ரிக்வஸ்ட் மெயில் ஒன்று டைப் பண்ணி கேட்குறேன். ஸோ அந்த ரிக்வஸ்ட் மெயிலையும் இந்த சாட்ஜிபிடி மிக அழகாக எனக்கு தருது. ஸோ இந்த மாதிரி இந்த சாட்ஜிபிடியை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எல்லா விதமான கேள்விக்கும் விடையை தரக்கூடிய இந்த சாட்ஜிபிடியை நம்ம இலகுவாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த சாட்ஜிபிடியில் உள்ள ஒரு அட்வான்டேஜும் அதே நேரத்தில் உள்ள டிஸ்அட்வான்டேஜும் என்னென்னா, இந்த சாட்ஜிபிடி இன்டர்நெட்டில் இருந்து எந்த தகவலையுமே பெற்றுக்கொள்ளலை. அதாவது இந்த சாட்ஜிபிடி சர்வருக்கு 2022 ஆண்டு வரைக்கும் கிடைக்கப்பட்ட அவ்வளோ டேட்டாவையும் சர்வருக்கு வழங்கியிருக்காங்க. அந்த சர்வரை கொண்டு தான் இந்த சாட்ஜிபிடி நமக்கு ஆன்சர் வழங்குது. இந்த சாட்ஜிபிடியில் இருந்து நமக்கு அப்டேட்டான நியூஸஸ் எதுவும் கிடைக்காது. இந்த சாட்ஜிபிடியும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆக்கப்படலை. ஸோ இது மட்டும்தான் இந்த சாட்ஜிபிடியில் இப்போதைக்கு உள்ள டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜையும் கூடிய சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பிறகு முழுக்க முழுக்க இந்த ஏஐயை பேஸ் பண்ணி தான் அனைத்து செயற்பாடும் இடம்பெறப்போகுது. ஸோ இதில் பலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த சாட்ஜிபிடியை வச்சே உழைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது. ஸோ இந்த சாட்ஜிபிடி வந்தது நல்லமா இல்லையா, ஃப்யூச்சரில் இந்த சாட்ஜிபிடினால் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.